ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் சிஎஸ்கே ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சில்ல, தோனி தான் டாஸ் ஜெயிச்சாரு, ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னு ரைட் டிசிஷன். ஏன்னா தோனியை சொன்னார், ரெண்டு நாளாக டியூ பேஞ்சிட்டு வருதான் 9 மணிக்கு அப்புறம். டியூ வந்தோன்னா என்ன பிரச்சனைனா பால் கிரிப் பண்ணுறது கஷ்டம் செகண்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸ் வில் பி ரிலேட்டிவ்லி ஈஸி, ஸோ அதனால் டியூ வந்ததுன்னா இட் வில் பி அட்வான்டேஜ். அதனால தான் ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டேன்னாரு. அண்ட் சாட்டாரும் பிரெட்ரேயர்ஸும் விளையாடல, அது மாதிரி மோயின் அலியும் தீக்ஷனாக வந்தாங்க. ஆகாஷ் இங்கே வேறு டீம் உள்ள வந்திருக்காரு. ராஜஸ்தான் ராயலுக்கு நோ போல்ட் நிகில் இருக்கான், ட்ரென் போல்ட். ஸோ அவங்களோட போலிங் லைன் பார்த்தீங்கன்னா ஹோல்டர், குல்தீப் சென், சந்தீப் சர்மா, அஸ்வின் அண்ட் சார், ரைட், இது டீமோட தான் விளையாடுனாங்க. பட்லர் குரூஷியல் டைத்தில் 17th ஓவரில் அவுட் பண்ணிட்டு அவுட் ஆகிட்டார். மோயின் அலியை கரெக்டாக கொண்டு வந்தார் 17th ஓவரில். இங்கிலாந்து பேட் போலர் இங்கிலாந்து அவுட் ஆகிட்டார். 200 மேலே போயிருக்கும் ஸ்கோர். இப்போ ஜெஷ்வால் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணார், 2 4 அடிச்சார். கவர் டிரைவ் ஆகட்டும், ஸ்கோர் கட் ஆகட்டும், 10 ரன்ல அவுட் ஆகிட்டார். 8 பால்ல டூபே விட ஆஃப்ல கேட்ச் ஆயிடுச்சு தேஷ் பாண்டே பால்ல. அப்புறம் பட்லர் ஒரு ரெண்டுல நின்றுருந்தாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் 5 ஓவரில் 5 பால் தான் அவருக்கு ஸ்ட்ரைக்கே கிடைச்சது. ஸோ ஸ்ட்ரைக் வந்து இவருக்கு தான் வச்சிருந்தார். படிக்கல் வந்தார் 1 டவுன் நல்லது. ஏன்னா பால் புதுசாக இருக்கும்போதே அவர் நியூ பால் நல்லா விளையாடுவார். நம்பர் 3 வந்தார், அவரும் நல்லா விளையாடுவார். 38 of 26 balls 5 4 அடிச்சாரு. கவர் டிரைவ் 4 ஆகட்டும், தேர்ட் பால்ல நட்ஜ் பண்ணி ஒரு 4 அண்ட் இன்னொரு டிரைவ் ஸ்ட்ரெயிட் டிரைவ் பண்ணி ஒரு 4, ஸ்கொயர் லெக்கில் ஒரு 4, எல்லா விதமான ஷார்ட்ஸும் விளையாண்டார். பட் ஜடேஜா பால்ல அவுட் ஆகிட்டார், டாப் எட்ஜ் ஆகி டீப் மிட் விக்கெட்டில். இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு போட முடியாது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. அது பாருங்க, ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் படிக்கல தான் அவுட் பண்ணார். போலர் இஸ் அ போலர், பேட்ஸ்மேன் இஸ் அ பேட்ஸ்மேன், தட்ஸ் மை தியரி. எனிவே காட் கான்வே 38ல அவுட் ஆகிட்டார். அப்புறம் சஞ்சு சாம்சன் வெரி நெக்ஸ்ட் பால், 2 பால் தான் வந்து போல்டு ஃபுல்லிஷ் டெலிவரி, ஏன்னா குயிக் ட்ரிப்ட் ஆகி உள்ளே வந்தது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஜடேஜா ரவுண்ட் த விக்கெட் ரவுண்ட் ஆம் ஆக்ஷன் உள்ள வரும்போது நான் எப்போதுமே சொல்லுவேன், மிடில் அண்ட் லெக்ல பிச் பண்ணி டக்குன்னு உள்ள வந்து இவர் வேற டபுள் மைண்டா பேக் ஃபுட்டா ஃப்ரண்ட் ஃபுட்டா சஞ்சு சாம்சன் போனார், போல்ட் ஆயிட்டார். தட் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல் விக்கெட் அவரை டக்கில் அவுட் பண்ணது, இல்லைன்னா ஸ்கோர் 200 தாண்டி போயிருக்கோம். ஜடேஜா பிரில்லியன்ட் பால், 2 விக்கெட் எடுத்துறாரு, 3 பால்ல 2 விக்கெட் 9th ஓவரில். அங்கே தான் நிறையா சேஞ்ச் ஆச்சு மேட்ச். ஏன்னா 11 for 1 இருந்தாங்க, அப்புறம் 88 for 2 செகண்ட் விக்கெட், 77 பார்ட்னர்ஷிப் பட்லர் அண்ட் படிக்கர். அதுக்கப்புறம் சஞ்சு இமீடியட் அவுட் ஆயிட்டாரு. அஸ்வின் வந்தார், நல்ல மூவ் தான். ஏன்னா அஸ்வினோட ஹோம் கிரவுண்ட் ஒன்று, ஃபாஸ்ட் பாலிங் போட்டுட்டு இருக்காங்க, சிங்கிள் டபுள் சிங்கிள் வேணும், பட்லர் அந்த பக்கம் ஹிட் பண்ணிட்டு இருக்கிறாள். அஸ்வின் நல்லா விளையாண்டாரு, ஒரு 4 அப்புறம் 2 6 மிட் விக்கெட்ல ஆகாஷ் சிங், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், நல்லா விளையாண்டார். அப்புறம் அடிக்க போய் அவுட் ஆயிட்டார், காட் மகாலா போல் பை ஆகாஷ் சிங் தான், 30 of 22 balls 2 6 அடிச்சார், வெரி குட். ஹெட் மேர் 6 4 6 அவரோட பங்கு கடைசி வரைக்கும் இது, இப்போ அவுட் ஆகிட்டு போனார். கொஞ்சம் த்ரெஷ் கொடுத்தாரு. இதுக்கு பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 57 for 1 ஆவரேஜ், 11.5 எப்போதுமே சிஎஸ்கே. இன்னைக்கு 57 for 1 தான், 10 ஓவரில் 95 for 3, 15 ஓவரில் 135 for 4, 17th ஓவர் வாஸ் வெரி குட் ஓவர், 3 ரன் தான் கொடுத்தாரு மோயின் அலி. பாருங்க, ரைட் டைத்தில் ரைட்டாக கொண்டு வந்தார் தோனி, அவர் மிட் விக்கெட் பவுண்டரிலாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பட்லர் அவுட் ஆகிட்டார் போல்டு. 18th ஓவர் 13 ரன் தான் துஷார் தேஷ் பாண்டே. 9th ஓவர் ஆகாஷ் சிங் போட்டார். மோயினோட ஃபர்ஸ்ட் ஓவரில் 18 ரன் விழுந்தது, அப்புறம் நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தான் கொண்டு வந்தார். அதே மாதிரி ஆகாஷ் சிங் வந்து 4 ஓவர்ஸ் 40 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ். அப்புறம் தேஷ் பாண்டே 4 ஓவர். ஜடேஜா தான் பிரில்லியன், அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம், ஹோம் விளையாடிட்டு இருக்காரு ஹோம் கிரவுண்ட் வேற. 4 ஓவர்ஸ் 21 ரன்ஸ் அண்ட் 2 விக்கெட்ஸ். இன்னும் லெஃப்ட் ஆர்ம் அவர் அவுட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது சஞ்சு சாம்சன். தீக்ஷனா எஸ் எக்ஸ்பென்சிவ், ஃபர்ஸ்ட் ஓவர் 10, ரெண்டாவது ஒரு 17, பத்து மொத்தத்தில் 4 ஓவர் 42 ரன் நோ விக்கெட். இப்போ தான் நியூசிலாண்டு நேராக வந்திருக்காருல, கிளைமேட் இன்னும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். மகாலா அண்ட் மோயின் அலி ஆளுக்கு 2 ஓவர் தான் போட்டாங்க, ஏன்னா 6 போலிங் ஆப்ஷன் இருந்ததுனால. பிச்சு வந்து லாட் ஆஃப் ட்ரையாக இருந்தது, மோர் கிராக்ஸ் இருந்தது, ஸ்லோ ட்ராக்காக இருந்தது. காமெண்டேட்டர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, 190 டியூ இல்லைன்னா சேஸ் பண்ணுறது ஈஸி, பட் டியூ வரலன்னு வச்சுக்கலாம். அஸ்வின் விளையாடுறது கஷ்டம், ஏன்னா அஸ்வின் ஆஃப் ஸ்பின், இவரோட குக்லாம் சார் வில் பி வெரி எஃபெக்டிவ். டியூ வந்ததுன்னா கஷ்டம் ராஜஸ்தானுக்கு, இல்லைன்னு தெரியும் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஏன்னா ராய்டு வந்து இம்பாக்ட் பிளேயராக வருவார்னு நினைக்கிறேன், ஆகாஷ் சிங்கை உட்கார வச்சுட்டு, அவங்களும் இம்பாக்ட் பிளேயராக படிக்கலோ ஜெஷ்வலோ உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு போலர் வரலாம். கே மாசிப் வருவார் நினைக்கிறேன், ரைட் ஆம் பாசிபிள். இவளுக்கு 3 ஓவர்சீஸாக கொண்டு போயிருக்காங்க. தே மே பிரிங் இன் ஜாம்பா ஆல்சோ, வி டோன்ட் நோ. ஏன்னா ஹோல்டர் பட்லர் அண்ட் 8 பேர் தான் இருந்தாங்க மொத்தத்தில். ஜெஷ்வால் 10 ரன், பட்லர் ஒரு 32, ஜெஷ்வால் 10 ரன், பட்லர் 52, அவர் ஒன்றி தான் 50, படிக்கல் 38, சஞ்சு டக்கு, அஸ்வின் ஒரு 30, 8 பேர் கொஞ்சம் ஸ்கோரில், ஜூரியில் ஒரு 4 ரன்ஸ், அவ்வளோதான். அண்ட் எம்எஸ் தோனி அடிது ஆகாஷ் சிங் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ரெண்டுலேயும் 4th ஓவர் திருப்பி ரெண்டாவது ஒரு ஓவரை வேற ரெண்டுலேருந்து கொண்டு வந்தார். மோயின் வந்து 2 கேட்ச் விட்டார், டிஃபிகல்ட் கேட்ச் தான், குயிக் ரிஃப்ளெக்ஷன் தேவைப்பட்டது, மிஸ் ஆயிடுச்சு ஸ்லிப்பில். அண்ட் மோயினோட 17th ஓவர் வாஸ் க்ரூஷியல் கெட்டிங் பட்லர், அவ்வளோ நோ பாலே போடல, வயல் நிறைய போட்டாங்க, 10 ரன் வைடு பால், நோ பால் போடலை, என் டயத்துக்கு முடிச்சுட்டாங்க.
லாஸ்ட் ரெண்டு நாள் டியூ இருந்திருக்கு. வி ஹவ் டு சி ஹவ் தேர் கோயிங் டு பேட், அஷ்வர் எப்படி விளையாட போறாங்கன்னு. இன்ட்ரெஸ்டிங் சேஸ் ஆன் காட், தோனியோட 200th மேட்ச் இது ஆஸ் எ கேப்டனா, அதை பத்தின டீடெயில்லாம் நான் அப்புறமா நான் தனியாக ஒரு வீடியோ கொண்டு வரேன். மொத்தத்தில் இதான் ட்ரீட் டு வாட்ச், இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி சேஸ், இட் வில் பி டஃப் சேஸ். டியூ வரலன்னா ராஜஸ்தான் கேன் மேக் இன்ரோட்ஸ் ஆல்சோ, பார்ப்போம். வில் சி, இப்போதைக்கு 50-50 தான் இருக்குது. அண்ட் ரிவ்யூ வந்து மேட்ச் முடிஞ்சிருக்கோம் அப்புறம் பார்த்து. அதில் பார்த்து நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.